வச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். இந்த டெஃப்ராக்ஸுங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, இட்ஸ் லைக் மோர் ஆஃப் நியூ டேலண்ட்ஸ், இந்தி ஆர்டிஸ்ட், இந்த மாதிரி லைக் திறமை உள்ளவங்க, ஐ மீன் ஆப்வியஸ்லி. ஸோ அவங்கள வந்து அவங்களுக்கு பிடிச்சமான விஷயத்த, லைக் அவங்களுக்கு பிடிச்ச மியூசிக், பிடிச்ச கோரியோகிராஃபி, இந்த மாதிரி எல்லாத்தையும் வி புட் டுகெதர் அண்ட் வி ட்ரை டு மேக் அ, இந்த 90s-லலாம் இந்த மியூசிக் ஆல்பம்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது மூலமாக நிறையா ஆக்டர்ஸ், ஆக்ட்ரஸஸ் அண்ட் மியூசிக் டைரக்டர்ஸ், சிங்கர்ஸ் இந்த மாதிரிலாம் பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிட்டு இருந்தாங்க அப்போ அந்த சேட்டலைட் டைமில். இப்போது வி ஹாவ் திஸ் யூடியூப் அண்ட் லாட் ஆஃப், அதாவது நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸில் இன்றைக்கி இருக்கிற லைக் யூனோ ரெக்கனிங் ஆர்டிஸ்ட், அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு துணையாக இருக்கும். ஸோ அவங்களோட டேலண்ட்டை வந்து வெளிச்சம் போட்டு காட்டுற ஒரு இதாக இருக்கும். ஸோ நிச்சயமாக இந்த ப்ரோக்ராம் மூலமாக, இது பேசிக்லி என்னென்னா, இட் ஆல் கேம் ஃப்ரம் எங்களோட மத கம்பெனி சூப்பர் குட் ஃபிலிம்ஸ். அப்பாவோட பாணியில் தான் இந்த இனிஷியேட்டிவே எடுத்திருக்கிறோம். எப்படின்னா, to like if you see super good films like it, that 70 to 80 adavud 40 to 50 directors vandu introduce a irukranga. So the best vishayam enna nu paathutingana, nanu super good films la da introduce aana idhe naal, adavud jan 31st 21 varshathukku munnadi na introduce aana tamil cinema ku. So today is that day. ஸோ ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் ப்ரெஸ்ஸு நண்பர்கள்லாம் வந்து கேட்பாங்க, நீ என்ன பண்ணிட்ட சினிமாவுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அப்போது அதுக்கான ஒரு 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 இனிஷியேட்டிவ் தான் இது. ஸோ எப்படி ஐ காட் இன்ட்ரடியூஸ்ட், ஹவு என்னோட ஃபர்ஸ்ட் டைரக்டர் என்னை ஐடென்டிஃபை பண்ணி, அண்ட் ஆல்சோ வி டிட் இட் இன் ஆர் ப்ரொடக்ஷன். ஸோ அப்போது பண்ணும்போது என்னோடய ஃபர்ஸ்ட் படம் வந்து 50th ஃபிலிம், அண்ட் இன்னைக்கு கிட்டத்தட்ட 100 படங்கள் கிட்ட சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் வருது. பட் எனிவே, சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் இஸ் டேக்கிங் ஆல் தி அட்டென்ஷன். பட் அந்த பாணியில், ஸோ இன்னைக்கு இருக்கிற நியூ ஏஜ் கிட்ஸ் கிட்ட போய் ரீச் ஆகணும். அண்ட் ஐம் ஷுர் இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டில் இருக்கிற சாங்ஸ், அண்ட் நிச்சயமாக இந்த சாங்ஸ் கேன் பி யூஸ்ட் இன் ஃபிலிம்ஸ். அண்ட் இன்னைக்கு ரவி இருக்காரு, ஜெயம் ரவி இருக்காரு, அண்ட் விஜய் ஆண்டனி, லைக் சந்தோஷ் நாராயண் வரார் நினைக்கிறேன். ஸோ யா சார், ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல். அதாவது எல்லோரும் ஒரே வார்த்தையில் சொன்ன உடனே வந்ததுக்கு. அண்ட் ஸோ இங்கே இருக்கிற நடிகர்கள் எல்லாமே இங்கே, நீங்கள் உங்களை பார்த்து, நீங்கள் இந்த சாங்ஸை பார்த்துட்டு யூ கேன் பைட் ஆல்சோ இஃப் யூ வாண்ட் இட் ஃபார் யுவர் ஃபிலிம்ஸ், ஆர் யூ கேன் ஹாவ் தி ஆர்டிஸ்ட், அதாவது இந்த ஆர்டிஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வர இதுக்கு இந்த டைட்டில் சாங் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால், யூ ஹேவ் அ லாட் ஆஃப் ரேப்பர்ஸ், வி ப்ரொடியூஸ் அ லாட் ஆஃப் ரேப்பர்ஸ், வி ப்ரொடியூஸ் அ லாட் ஆஃப் singers. So it's like a shopping idu madri da, and also we have like Sony Think la irundhu kuda vandirukanga nenaikiren. So we would love to cater you the real essence of the indie artists who are there in the topography. So ipo Hyderabad la irundhu pasanga irukanga na, so adoda magimaiya theri vekkalam, like North Madras la irundhu varanga na, so adu moolama pannalam. இப்போது ஈசிஆர் நம்ம ஏரியாவிலேருந்துலாம் இருந்தாங்கன்னா அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ லைக் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலேருந்து பண்ணலாம். அப்படியே ஸ்லோவாக வி வாண்டட் டு ஸ்டார்ட் வித் அதர் லாங்குவேஜஸ் ஆல்சோ. ஸோ டெஃப்ராக்ஸ் இஸ் ஜஸ்ட் அ ஸ்டார்ட் ஃப்ரம் சென்னை. ஸோ சென்னையிலேருந்து ஆரம்பிக்கிறோம் கைஸ். அதுக்கு என்னோட லைக் உங்களோட என்கரேஜ்மெண்ட் எனக்கு பெரிய லெவலில் வேணும். பிகாஸ் இங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட் வந்து எனக்கு இட் இஸ் நாட் ஃபார் மீ, இட்ஸ் என்னை நம்பி அந்த ஆர்டிஸ்ட்லாம் வந்திருக்கிறாங்க. ஸோ நிச்சயமாக தமிழ் சினிமாவுக்கு நம்ம ப்ரெஸ் மூலமாக, நம்மளோட லைக் சேட்டலைட் சேனல் மூலமாக, ரேடியோஸ் மூலமாக, ஸோ நிச்சயமாக இவங்களோட ஒர்க் வந்து ப்ராப்ளம் ஆகணும். இது எனக்காக கேட்டுக்கல, நிச்சயமாக நான் அவங்களுக்காக கேட்டுக்கிறேன். ஸோ ஐம் ஷுர் தே அவங்க பியூட்டிஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து வி குணஷ் லைக் play you some songs from in the last 1 year ah naanga enna pannirukom nu. So in the last 1 year ah era we wanted to do something related to content making and related to music. So na yara paathalum paithikaramai pesite irpen, indha ipdi pannu apdi pannu andha mari cater pannu appdinu. So iniki when I started off my YouTube channel konjam cringe ana videos potrundalum
அதில் என்கேஜ்மெண்ட் பார்த்து நான் ரொம்ப வியந்து போயிட்டேன். ஸோ வி ஸ்டார்டட் ஆஃப் அவர் யூடியூப் சேனல் கால் எஸ்ஜிஎஸ் டிஜிட்டல்ஸ். ஸோ அதில் ரொம்ப சாதாரணமான வீடியோஸ் தான் போட்டுட்ருந்தோம். பட் கேட்டிருப்பன ஆடியன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 65 crore பீப்புள் கிட்ட கேட்டராயிருக்கு. ஸோ ஜஸ்ட் ஒன் சேனல் மூலமாக. ஸோ அப்போது எனக்கு ஒரு விஷயம் என்ன தோணுச்சுன்னா, எவ்வளோ நாள் தான் நம்ம வந்து நாம் சாப்பிட்டேன், நான் இன்றைக்கி வந்து இட்லி சாப்பிட்ருக்கேன், அதை விட டல் கலரில் சட்னி சாப்பிட்ருக்கேன்னு why to post that kind of stuff. So I thought we should do something creative. So creative we thought even posting a story also in nammaloada artist oda songs irundhadna, so andha vidhama the song gets famous. So basically the artist has to get famous and avangaloada work famous aavano and avangalukku innum nariya vela kadaikano. So this is just an initiative. So we have a bunch of team. So we have Surya, who have completely advised us on this, and அவர் வெளியிருந்து ஃபுல்லாக என்கரேஜ் பண்ணியிருந்தார், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி ஹி ஹஸ் அட்வைஸ் ஃபார் ஒன் ராகா அண்ட் லாட் ஆஃப் அதர் திங்ஸ். அண்ட் சூர்யாவுக்கும் எனக்கும் இருக்கிற கனெக்ஷன் பார்த்துட்டிங்கன்னா, ஃபார் த லாஸ்ட் ஐ திங்க் 15-16 இயர்ஸ் நீதான் என் பொண்ணு சந்தம் தான் அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிமாக ஹி ஒர்க்ட். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் தி அட்வைஸ் சூர்யா, தேங்க்ஸ் ஃபார் புட்டிங் அஸ் த்ரூ லாட் ஆஃப் பீப்புள் ஹூ ஹவ் யூனோ க்ரியேட்டிவ்லி தே ஆல்சோ வாண்ட் align with us. So unmele rombo sandoshama irukku, thanks for being a great advisor for us. And also we have Solomon, we have Vinita, Dr. Vinita. So obviously, so this is a young team we have. So in the team will is tirelessly trying to just find the best artist, not only in Tamil Nadu, not only in India, in the boomi muluka pookalai thuvu kadakum tamilargalum agattum innu nariya who all likes this kind of music. ஸோ நான் சமீபத்தில் இந்த ஸ்பாட்டிஃபை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, ஸோ ஐ சி அ லாட் ஆஃப் ஆர்டிஸ்ட் டூயிங் தியர் ஓன் ஸ்டாஃப். ஸோ யூ ஜஸ்ட் நீட் அ லேப்டாப், ஒரு லேப்டாப் இருந்துட்டு யூ ஜஸ்ட் கிரியேட் யுவர் மியூசிக் அண்ட் இன்றைக்கி இருக்கிற கேமரா, ஐ கெஸ் அது இஎம்ஐயில் போட்டு டக்குன்னு கேமரா வாங்கிடுறாங்க, ஆர் தே ரெண்ட் இட் அவுட் அண்ட் தே மேக் மூவி. ஸோ ஐ சி த க்ரியேட்டிவ் பார்ட் ஹஸ் பின் ஃபார் த லாஸ்ட் 10 இயர்ஸ் எங்கேயோ போயிடுச்சு. ஸோ ஸ்பெஷலி ஐ சி வித் தி யங்ஸ்டர்ஸ். ஸோ So it's so good. So it's so nice to see different kinds of transitions, different kinds of music coming in. So we wanted to, adavadhu like na indha mari audio launch last 20 years ah vandit irukren, idhe stage la nariya vaati pesi irukren. So I always wanted to say konja oru indie change kodutha nalla irukume, indha mari oru pudhu artist ah vandu pottu avangaloda theramaiya vandu nammaloda tamil fraternity kitta kaatna super ah irukume appadina enikkume nenappen. So not only Defrox is not only going to produce a lot of music, it's also going to produce nariya films, which is short content, and I think Surya will give you all the details about it, and I think we should get going. Nariya footage eduthuten nenikiren. So thank you guys, thank you so much, and we are very happy for the artists we are introducing. They've been tirelessly working hard. Kilake, Walt HB, Kenisha. So guys, and I'm missing out. Like, yeah, we have our love team on there. It's called Ek Ladka, Ek Ladki. And yeah, so we have a beautiful lineup coming in. I'm missing out on a lot of names, so I'll come back again. Cheers, guys, cheers. And this is not a regular audio launch. So Prasanna, idella konja different ah irukum, konja kavarchi ah irchella irukum, konja paathu thappa la eludhadinga na konja nalla happy ah nalla super ah பசங்களை வந்து என்கரேஜ் பண்ணுங்க. எத்தவனே என்னப்பா செவிட்டு தவளைன்னு பேர் வச்சிருக்கிற பாம்பை வந்து இது பண்ணாதா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ பேசிக்லி செவிட்டு தவளை ரஜினி சார்கிட்டேருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்தது. எவன் சொல்கிறதும் கேட்காத, உனக்கு என்ன பிடிக்குதோ பண்ணுறது பண்ணிட்டு போயிட்டே இரு, அதுக்கப்புறம் நம்ம ரிசல்ட்டை பார்த்துக்கலாம். பட் எனிவேஸ் மனசு சம்திங் அந்த தவளை இஸ் கோயிங் டு ஜஸ்ட் டூ ரைட் திங். ஸோ யாருக்கும் புண்படாமல் எல்லாருக்கும் சந்தோஷப்படுற மாதிரி இது ஒரு க்ரியேட்டிவ் கூடாரம் சொல்லலாம். ஸோ இது ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் ஃப்ரம் ஆல் த இது. ஸோ இந்த பிரெயினில் நிறைய இடம் இருக்குது. ஸோ ஒரு பக்கம் நடிச்சிட்டு இருக்கிறோம், ஒரு பக்கம் சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வி தாட் யூனோ வி ஷுட் ஹாவ் அ ஈகோ சிஸ்டம். ஸோ திஸ் ஈகோ சிஸ்டம் will put together a lot of content making people, a lot of music, a lot of artists, and yes, so let's go for the show. 11 manik mela moodiduvanga adutha show ku poiduvom. So yes, thank you guys, thank you so much, thanks for coming, thank you so much, thanks for all the support. Napa mela enna sathame kaanom. Thank you guys, thanks. Yes, I think most of the important informations have been shared.
ஸோ டெஃப்ராக்ஸ்னா என்ன, அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ அவங்களுடைய படைப்புகளை நம்ம பார்க்க போகிறோம். வாட் ஆர் தே கோயிங் டு ப்ரொடியூஸ்? இனிஷியலி நம்மக்கிட்ட ஒரு செட் ஆஃப் மியூசிக் வீடியோ சாங்ஸ் இருக்குது, அப்புறம் ஷார்ட் ஃபிலிம்ஸ், வெப்சீரீஸ் அண்ட் இன்னொரு முக்கியமான ஆவணப்படைப்பு அதாவது டாக்குமெண்ட்ரி இருக்குது. அது எல்லாத்தோடைய குட்டி குட்டி டீசர் ட்ரெய்லர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லெட் ஸ்டார்ட் வித் ஒரு பியூட்டிஃபுல்லான மியூசிக் ஆல்பம் புரியவை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தமிழ் ராப் டீம் கிலாக்கி. Hi! Yes, so we will be calling you. அதுக்கு முன்னாடி இந்த ஒரு அற்புதமான படைப்பை லான்ச் பண்ணுறதுக்காக ஐ வுட் லவ் டு வெல்கம் இசையமைப்பாளர் திரு சந்தோஷ் நாராயணன் அவர்கள். தேங்க்யூ. வீட்டில் போட்டுவிட்டான்னு போவாங்க, எனக்கெல்லாம் வராது. ஸோ நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைமாக நான் பேசணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கேட்டு வந்தேன். யூஸ்வலாக வேணாம் வேணாம்னு சொல்லுவேன். இது பிகாஸ் தேர்ஸ் எ லாட் ஆஃப் மியூசிஷியன்ஸ் இருக்காங்க, ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க, அண்ட் இது ரொம்ப ஒரு டஃப்பான விஷயம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறது. ஐ நோ த ட்ரில், இது எப்படி எங்கே கொண்டு போகணும், விஷன் வந்து எவ்வளோ பெருசாக வேணால் வைக்கலாம். இட்ஸ் அ வெரி டஃப் ப்ராசஸ் அண்ட் எல்லாருக்கும் ரெவன்யூ க்ரியேட் பண்ணாமல் நோபடி வில் பி ஹாப்பி. ஐ நோ த ஒரு பெரிய கட்டமைப்பு வேணும் இந்த மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணுறதுக்கு. கங்க்ராட்ஸ். கண்டிப்பாக ஜீவா சார்கிட்ட ஒரு நல்லத்தனம் இருக்குது, அதுதான் இந்த மாதிரி ஒரு விஷயம் க்ரியேட் பண்ணுது. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் நான் ஐ எம் ஆல்சோ க்ரியேட்டிங் அ வெரி பிக் இண்டி ரெக்கார்ட் லேபிள் வெரி சூன். வி ஆர் லான்ச்சிங் வெரி பிக் அக்ராஸ் த வேர்ல்ட். அதுக்கு ஐ ஆக்சுவலி பில்ட் அ பிக் மேசிவ் ஸ்டுடியோ, ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ஸ்டுடியோஸ் இன் சென்னை, ஒன்லி ஃபார் இண்டி மியூசிக். அவங்க எல்லாருக்கும் ஐம் கோனா கிவ் இட் ஃபார் ஃப்ரீ அண்ட் வி கோனா ஐடென்டிஃபை டேலண்ட். டெஃபினட்டாக உங்களோட கம்பெனியோட ஐ பி ஹாப்பி டு கொலாபரேட். அண்ட் ஆர்டிஸ்ட், ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறது வந்து ஒரு மெட்ரோவில் ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். அதாவது ரொம்ப ஏழையாக இருந்து பணக்கார மாதிரி நடிக்க வேண்டியிருக்கும். நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்னா இப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் இருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்குது. வேர்ஸ் லாட் ஆஃப் நாம் டே டு டே நான் வந்து ஆர்டிஸ்ட் மீட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன், மியூசிஷியன்ஸ் எஸ்பெஷலி. அஃப்கோர்ஸ் இஃப் யூ கோ டு தி அதர் சைட் லைக் எடிட்டர்ஸ், டைரக்டர்ஸ், ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ்னா ஒரு பயங்கரமான ஹசல் இது. அந்த ஹசல் வந்து ஐவ் பீன் ஸ்லாகிங் ஃபார் லைக் ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் நவ். அதை வந்து அந்த ஹசலில் என்னெல்லாம் நான் கற்றுக்கிட்டேனோ, எப்படி எப்போல்லாம் வந்து எனக்கு ஒரு மொமெண்ட் கிடச்சிருக்கும்னு ஆசைப்பட்டிருக்கேன் நிறையா. இப்போ இங்கே சிவா வந்திருக்காரு, அவர் ஹி வாஸ் வித் மிர்ச்சி முன்னாடி, நவ் இஸ் அ கிரேட் ஆக்டர். அவரோட ஃபிலிமுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு மியூசிக் பண்ண வேண்டியது, தமிழ் படம்னு சொல்லி ஒரு படம் வந்தது இல்லையா. ஸோ அப்போ அவர் வந்து ஹி வாஸ் ஸோ எமோஷ்னல் ஹாப்பி, என்னை கூட்டிகிட்டு போவார். அப்போ எனக்கு அதுலேருந்து கிடைச்ச ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் அது. வென் சம்படி ஆக்சுவலி ஐடென்டிஃபைஸ் யூ அண்ட் ட்ரைஸ் டு கிரியேட் அ பிளாட்ஃபார்ம். இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸி நம்ம, பட் தேர் இஸ் ஜஸ்ட் இப்போ ஸ்பாட்டிஃபை எடுத்திங்கன்னா இஸ் மோர் தேன் 400,000 சாங்ஸ் கமிங் இன் ஸ்பாட்டிஃபை பர் வீக். ஸோ அந்த ஒரு 1 மில்லியன் சாங்ஸில் வந்து ஒரு 50 பாட்டு, அந்த 50 பாட்டுக்குள்ளேருந்து ஒரு 1 or 2 நியூ ஆர்டிஸ்ட் ஆர் ஐடென்டிஃபைட். இன்றைக்கி தட்ஸ் ஹவு இட்ஸ் ஒர்க்கிங் டுடே. ஸோ அந்த ஆர்டிஸ்ட்டாக இருக்கணும்னா என்னென்ன பண்ணும் அப்படின்ற ஒரு 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 மிகப்பெரிய ஒரு ரிசர்ச் இருக்குது மியூசிக்கலி. அண்ட் அஃப்கோர்ஸ் த மியூசிக் மேன்ஷிப் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒன். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் வந்து நாங்கள் பயங்கரமாக ஃபிகர் அவுட் பண்ண ட்ரை பண்ணி ஒரு ட்ரை டு க்ரியேட் அ லேபிள். அண்ட் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி தட் திஸ் இஸ் ஹேப்னிங் பேரலலி. ஒரு டேலண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வி வில் அப்ரோச் யூ ஆர் யூ கேன் அப்ரோச் அஸ். தேர் பி லாட் ஆஃப் பேக் அண்ட் ஃபோர்த். அண்ட் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்களோட மியூசிக் வந்து இட் ஷுட் பி ரீச்சிங் தி மாஸஸ் அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு நல்ல ரெவன்யூ க்ரியேட் ஆகும். இதை சுற்றி ஐ திங்க் வி ஹாவ் டு பிளான் அவர் நெக்ஸ்ட் 5 or 10 இயர்ஸ். அண்ட் ஐ திங்க் மை பிகஸ்ட் சாங் இஸ் மை ஃபர்ஸ்ட் இண்டி சாங். ஸோ அது என்ஜாய் என்ஜாமி வந்து இட் கனெக்டட் டு பீப்புள். அது நாங்கள் பண்ணும்போது ஒன்றுமே யோசிக்கல. ஐ திங்க் லைக் ஒரு 10-15,000 தான் செலவே பண்ணோம் அந்த பாட்டு பண்ணுறதுக்கே. அண்ட் தென் வி ஷார்ட் அ வீடியோ அண்ட் வாட் எவர் ஹேப்பன். ஸோ அந்த அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஐ திங்க் வி நீட் டு ஹாவ் லைக் 10-15 பிக் ஆர்டிஸ்ட். அப்படி வந்ததுன்னா நம்ம ஒரு பஞ்சாபி பாப் சீன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு சீனாக க்ரியேட் ஆகும். க்ரியேட் ஆச்சுன்னா தென் வி ஸ்கை இஸ் த லிமிட். எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் யூ கேன் டெஃபினெட்லி மேக் இட் பிக். அதை நான் கண்டிப்பாக சொல்லணும்னு ஆசைப்பா. அதனால தான் ஓடி வந்தேன் நான், மைக்கை பிடுங்கி இந்த மாதிரிலாம் நான் கூப்பிட்டு பேசுனதே இல்லை. கண்டிப்பாக பயங்கரமாக பண்ணலாம். ஜஸ்ட் கீப் டூயிங் வாட் யூ டூ அந்த நெவர் கெட் டெஸ்பரேட். தட்ஸ் வாட் ஐ கேன் சே ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ்.
நம்ம எங்கேயாவது பண்ணது இன்றைக்காக ஒரு நாள் கனெக்ட் ஆகும் கண்டிப்பாக. ஃப்ரம் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஃபெல் தட் பயங்கரமாக ஒர்க் பண்ணுங்கள் அண்ட் யூ வில் ஃபைண்ட் யுவர் ஆடியன்ஸ். அது வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் கனெக்ஷன். அதுக்கு பின்னாடி ரொம்ப ஓடாமல் ரொம்ப டெஸ்பரேட்டாக போய் அந்த வியூஸ்லாம் போட்டு காசு கொடுத்து மொதல் நாள் 1 மில்லியன் வாங்கி அது இதுன்னு பண்ணி எல்லாம் இன்ஸ்டாகிராமில் ரீலை வாங்கி போட்டு அதெல்லாம் தேவையில்லை. அது எல்லாமே நடக்கும். ஸோ மியூசிக்கை நல்லா பயங்கரமாக க்ரியேட் பண்ணுங்கள். பீப்புள் லைக் ஜீவா, வி நீட் குட் பீப்புள் வித் இன்க்ரெடிபிள் ஸ்கில்ஸ், லைக் கார்ப்பரேட் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், ஆர்டிஸ்டிக் ஸ்கில்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா ஸ்கை இஸ் லிமிட். நம்ம செம்ம டேலண்ட். நம்ம தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 600,000 ஆர்டிஸ்ட் இருக்காங்க ஃப்ரம் மை சர்வே. பயங்கரமாக நம்ம ஒரு வி கேன் கிரியேட் அ பிக் பிக் ஜான்ரா ஃபார் ஆர் செல்ஸ். அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஜீவா சார் அண்ட் என்டையர் டீம். தேங்க்யூ. தேங்க்யூ. Yes, sir, and we would also request you to press the buzzer. Puriya Vayan Salita, our first song of the number. Pakaporam. 3, 2, 1. ஜீவா சார் எங்கே இருக்கீங்க? ஸோ யூ மைட் நோ என்னோட ஷோ இஸ் கம்மிங் ஆன் த ஃபெப் 10th. ஐ வாண்ட் டு இன்வைட் ஆல் ஆஃப் யூ ஆர்டிஸ்ட். ஐம் கோன் டு கிவ் யூ டிக்கெட்ஸ் ஃபார் த ஷோ. எவ்வளோ பேர் சொல்லுங்கள். எவ்வளோ 100 பேர் இருந்தாலும் ஓகே. ஐ வாண்ட் டு இன்வைட் ஆல் தி இந்தியா ஆர்டிஸ்ட் டு த ஷோ. சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ. இந்த இதுதான் சார் அந்த, அதாவது த சக்ஸஸ் ஆஃப் த ஷோ இஸ் திஸ் ஒன். ஸோ இந்த மனப்பான்மை தான். ஸோ சூப்பராக இருந்தது சார் வீடியோ, ரியலி குட், சூப்பராக. தேங்க்யூ, தேங்க்யூ கைஸ். என்னப்பா சவுண்டே காணோம், பத்தலப்பா. நம்ம கில்லாக்கே கொடுங்கப்பா. பெங்களூர்லேருந்து வந்திருக்காரு, பயங்கரமாக உங்களுக்காகலாம் பாட்டு பாடியிருக்காரு. என்னத்தில் யூ வாண்ட் டு சே சம் ஃபியூ வேர்ட்ஸ்? என் பேர் கில்லாக்கே, கில்லா கீட்டியலா இல்லை, அது ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட். ஐயா வசா சென்னை என்ன கதை? அவ்வளோதான் சத்தம் சென்னை. நான் வசா சென்னை என்ன கதை? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு மேடையில் பேசுறதுக்கு. நான் ஒரு காமன் பையா தான், பெங்களூர் சிட்டி ரெப்ரசன்ட், தமிழை ரெப்ரசன்ட். என்ன கதைன்னா, 3 வருஷம் முன்னாடி இன்னும் ஞாபகம் இருக்குது, ஒரு ஸ்ட்ரீட்டில் நான் ஒரு சுல்தான் பாளையிலேருந்து ஒரு ஏரியா, இந்த ஏரியா வந்துட்டு ஒரு ஹேட்டை கீழே போட்டு பாடுவோம். எவனா ஒரு 10 ரூபா போட்டால் ஒரு டீ சாப்பிட்றதுக்கு. என் ஃப்ரெண்டு இங்கே இருக்கிறான், அவனுக்கு தெரியும் வேணா மாட்டுறேன்னு. இன்றைக்கி பறக்கிற ஃப்ளைட்டில் நிற்கிறோம் இங்கே தேட்டரில். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, கதை என்னன்னா, இங்கே மாட்டுறேன்னா, நான் ஃபாலோ யுவர் ட்ரீம்ஸ், பாஷன், ஃபாலோ யுவர் ட்ரீம்ஸ், பிலீவ் இன் காட், அதுதான் கதை. This thing happens and all of them, I'm super happy. புரியவை என்ற ஒரு பாட்டு என்ன கதைனா, என் பற்றி உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு பாட்டு. ரீசன்ட்லி ஐ லாஸ்ட் மை கிராண்ட் மாம் December 22nd. சீஸ் இன் அ பெட்டர் பிளேஸ், அதுக்கு தான் நான் இங்கே என்ன பெட்டர் பிளேஸில் இருக்கிறேன். ரெஸ்ட் இன் பீஸ். ஸோ அதுதான் கதை, அதுதான் புரியவை. நீங்கள் பார்த்துருப்பீங்க கில்ல கிட்டியில கிளக்கை பேபி. Yes, சரி, definitely this will be the start. இதுக்கு அப்புறமா உங்களுக்கு பல மேடைகள் காத்துட்டு இருக்கு. Thank you for Puriya Vai, thank you so much Jeeva sir, thank you so much Santosh Narayanan sir. போட்டோ ஒரு ஃபைனல் பிக்சர், குரூப் பிக்சர். Def Frogs oda first song Puriya Vai from Kilaki and team, Tamil rap team. And also Puriya Vai is live now. So ungalaoda social media platforms la Puriya Vai is live now. Please don't forget to subscribe, share, and also Def Frogs me vandu live a irukku ipo social media la. Don't forget to subscribe, share and like. Thank you so much Kilaki team, romba romba nandri Santosh sir for always appreciating.
எஸ் ஸோ நம்ம டெஃப்ராக்ஸ்லேருந்து அடுத்த படைப்பு இது ஒரு ஷார்ட் ஃபிலிம், அதுக்கான டீசர் தான் நம்ம பார்க்க போகிறோம், பனிமேல் வீசும் கனல் காற்று. ஸோ இதை லான்ச் பண்ணுறதுக்கு நான் கூப்பிட போகிறது, இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, எப்போவுமே யங் டேலண்ட்ஸுக்கு அவரால் முடிஞ்ச உதவி பண்ணிகிட்டே தான் இருக்கார். அது எவிடென்ட்டாக நம்ம ஆன் அண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஹம்பிள் ஜென்டில்மேன், ஐ வுட் லவ் டு வெல்கம் நடிகர் திரு விஷ்ணு விஷால் அவர்கள். So I would request Vishnu Vishal sir to first press the button of our short film Panimel Veesum Kanal Kaatru. Adukaprama padatha pathi nama pesa porom. Panimel Veesum Kanal Kaatru team, director and team ellarume please medik vaanga. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு வாய்ப்பு கிடச்சிராதா அப்படிங்கிறது எவ்வளோ பேர் இன்றைக்கி வந்து வி ஆல் ஆர் வெயிட்டிங். என்னோடய நாட்கள்லாம் ஞாபகம் வந்துருச்சு எனக்கு, நிறைய ஆஃபீஸ் ஏறி இறங்கியிருக்கேன், எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிராதா அப்படிங்கிறதுல. இன்றைக்கி ஜீவா வந்து அந்த மாதிரி இப்போது கலாக்கி பேசினார், பயங்கரமாக பேசினார், அவரோட ஜேர்னி பற்றி சொன்னார். எல்லார் பின்னாடி இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது, ஸ்ட்ரகிளிங் டேஸோட கதை. So hats off to Jeeva to have come up with this initiative. Indha mari struggling ana artist, nalla talent, yegapatta talent irukku, avanga ellarku oru super ana oru platform kuduthirukkaru, and I'm very very happy and proud. I have no words, actually konjam emotional aayita ukkandhe, because everybody today is looking to prove themselves, கம் அப் இன் லைஃப், ஏதாவது சாதிக்கணும் ஜெயிக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு வெறி இருக்குது. பட் எப்படிங்கிறது நிறைய பேருக்கு கிளாரிட்டி இல்லை. நான் வந்த டைம்லேருந்து கிட்டத்தட்ட எனக்கு முந்தினது தான் 15 இயர்ஸ் சினிமாவில் எனக்கு வந்து ஒரு ஜேர்னி முடிஞ்சிருக்கு. இந்த ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் சினிமா மாறிக்கிட்டே இருக்குது, வாய்ப்பு தேடுற விதம் மாறிச்சு, அப்ரோச் பண்ணுற விதம் மாறிச்சு, அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பயங்கரமாக இருக்குது. பட் கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி எதுங்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம், இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் வரும்போது நிறைய பேருக்கு ஒரு ஒரு கரெக்டான ரூட் வந்து கொடுத்துருக்காரு ஜீவான்னு சொல்லுவேன் நான். அண்ட் மியூசிக் இஸ் அ லவ்லி இண்டஸ்ட்ரி, மியூசிக் எல்லாம் நம்ம வாழ்க்கையே கிடையாது. அண்ட் சூர்யா வந்து பேசினார், ஏகப்பட்ட இனிஷியேட்டிவ்ஸ், நாட் ஜஸ்ட் மியூசிக், தேர் ஆல்சோ கம்மிங் அப் வித் ஸ்கிரிப்ட் பேங்க். அண்ட் ஸ்கிரிப்ட்ஸ் ரொம்ப முக்கியம் சினிமாவில் வந்து. இன்றைக்கி நான் இங்கே இருக்கிறேன்னா அது காரணமே நல்ல கதைகள் தான். 15 வருஷம் வந்து தாக்கு பிடிச்சிருக்கேன்னா அது காரணம் நல்ல கதைகள். ஸோ அதுவும் ஒரு சூப்பரான இனிஷியேட்டிவ், கங்க்ராட்ஸ் சூர்யா. அண்ட் நிறைய நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் தமிழ் சினிமாவுக்கு கொடுங்க, அண்ட் நிறைய ஆர்டிஸ்ட் கொடுங்க. ஜீவா பற்றி நிறைய சொல்லலாம், எனக்கு ஒரு 13 வருஷம் பழக்கம், சிசிஎல்னால் ஒன்றா பழக ஆரம்பித்தோம். ஐம் எ பிக் ஃபேன் ஆஃப் ஹிஸ் மூவிஸ் அண்ட் பாடி லாங்குவேஜ், பயங்கர ஜாலியான ஒரு ஹியூமன் பீயிங் ஸ்க்ரீன் and off the screen as well. நிறைய மோமெண்ட் ஷேர் பண்ணியிருக்கோம் சிசிஎல் ஆடும்போது. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி டேலண்ட் சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது அவங்க ரத்தத்திலே இருக்குது. அவங்க ஃபாதர் வந்து ஆர்பி சௌத்ரி சார் நிறைய பேருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. ஏகப்பட்ட டேலண்ட்ஸ் அவரோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து இன்றைக்கி சினிமாவில் நிறைய நல்ல இடங்களில் இருக்காங்க. ஸோ ஐ திங்க் இட்ஸ் இன் த பிளட், தட்ஸ் வை திஸ் இனிஷியேட்டிவ். அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு தெம் டு ஹவ் supported so many people in their dreams and in their life. I'm very very happy here. I just wanted to be here for the initiative and the cause, because I always believe that namma or edathukku vantom appadina nammala evlo perukku kai kudukka mudiyumo namma kandipa kudukkanum andha vidathila. Thank you Jeeva, I will also do my best. I have a production house, so nanu vandu over vaatiyum oru nalla talent oda சேரணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். ஸோ நிறைய படங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய புது டிரெக்டர்ஸ்,
புது ஆர்டிஸ்ட்லாம் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அந்த விதத்தில் ஐ டெஃபினெட்லி வாண்ட் டு கொலாபரேட் வித் யுவர் டெஃப் ஃப்ராக்ஸ். தேங்க்யூ, தேங்க்யூ விஷ்ணு. அக்வயர் மோர் டேலண்ட் ஃபார் மை மூவிஸ் அஸ் வெல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல் ஃபார் கமிங் ஹியர் அண்ட் சப்போர்ட்டிங் திஸ் இனிஷியேட்டிவ். தேங்க்யூ, தேங்க்யூ விஷ்ணு, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் அவர் இனிஷியேட்டிவ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஆளுங்கெல்லாம் கூப்பிட்ருக்கோம், யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் வச்சுருக்காங்க, யாரெல்லாம் இது வச்சுருக்காங்க. So yes, Vishnu does his own films and he does his own production and he sits with the creatives. So in the mari or kudara vandu will be a very like or 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 nalanju step. Can we miss like, you know, skip the introduction abdingra mari? So I think it will be a straight turnkey thing. So for sure ipo Santosh sir kitta vaangiyaachu, ipo Vishnu kitta irundhu vaangiyaachu. So thanks Vishnu, thank you so much for supporting and I guess we'll have a photo op. Yeah, please. Yes. Yeah, thanks. அடுத்ததா வி ஆர் ரன்னிங் லேட் ஆஃப் டைம், ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம போகலாம். அடுத்து வந்து எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆல் கேர்ள் பேண்ட் அப்படின்னு நினைக்கிறேன், அக்கார்டிங் டு மீ. எஸ், ஸோ வி ஆர் ஸோ ஹாப்பி டு ஹாவ் திஸ் சாங் டு பி பிளேட் ஹியர். இது த பாப் சாங் இல்லை, த பாப் சாங். ஸோ இதுக்கு இந்த ஒரு முக்கியமான சாங்கை வந்து லான்ச் பண்ணுறதுக்காக நான் கூப்பிட போகிறது. இவரை பற்றி சொல்லணும்னா, பல வருடங்களாக நம்ம வந்து ஆர்டிஸ்ட்க்கு மட்டும் இல்லை, டெக்னீஷியன்ஸுக்கு மட்டும் இல்லை, ஆன் அண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பல பேருக்கு, முக்கியமாக படிக்கணும்னு ஆசை இருக்கிறவங்க, இல்லை வாழ்க்கையில் சாதிக்கணும்னு ஆசை இருக்கிறவங்க, இல்லை எந்த இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், அவங்களுக்கு இவரும் இவருடைய குடும்பத்தினரும் எப்போவுமே வந்து ஹெல்ப்பாக இருப்பாங்க. ஹெல்ப்பை தாண்டி ஒரு குடும்பத்தில் ஒருத்தங்க அப்படின்னு தான் சொல்லணும், அப்படிப்பட்ட தங்க மனசுக்காரர். லெட்ஸ் வெல்கம் நடிகர் கார்த்தி அவர்கள். நான் வேற தனியா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லணுமா? சவுண்ட் கேட்டீங்கள, கங்க்ராச்சுலேஷன்ஸ், சோ ப்ரவுட். இல்லை, நம்ம ஊர் பொண்ணுங்கப்பா, நம்ம ஊர் பொண்ணுங்க, அவங்களே ரேப் பண்றாங்க, அவங்களே கொரியோகிராஃப் பண்றாங்க. ஃபேண்டாஸ்டிக், ஐம் சோ த்ரில் டு நோ திஸ். எங்கெங்க பிடிச்சிங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ல பிடிச்சன்றாங்க. இன்ஸ்டாகிராம் இஸ் ஓப்பனிங் பிக் வேர்ல்ட் ஃபார் எவ்ரி ஒன், சோ ப்ரவுட். ஒய்ஃப் வந்து நிறைய மியூசிக் வந்து தேடி இண்டி மியூசிக்காக தான் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, தமிழ்ல அவ்வளோ ரேப்பர்ஸ் இருக்காங்க, அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்னா. ஷீ வில் இன்ட்ரடியூஸ் மீ டு லாட் ஆஃப் நியூ மியூசிக். ட்ரூ, லைக் ஐ ஹவ் டு இன்ட்ரடியூஸ் யூ கைஸ் டு மை ஒய்ஃப் நினைக்கிறேன். அவங்க ஒரு பெரிய கேங் இருக்காங்க, ஐம் சோ ப்ரவுட். அண்ட் ஜீவா, ஃபேண்டாஸ்டிக். ஏய், தேங்க்ஸ் மேன். இதெல்லாம் இவங்களோட டேலண்ட் தான், நான் ஒன்றும் பண்ணல. இவங்க சும்மா வந்தாங்க, அன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வந்தாங்க. ஒன் ஸ்டார்டட் ரேப்பிங், ஒன் இஸ் டான்சிங். ஸோ எவ்ரிபடி ஹேஸ் த எல்லா டேலண்ட்டும் இருக்கு. லைக் நாங்களாம் வந்து லிப், நம்மளாம் கொஞ்சம் லிப்பு லிப் சிங்கிங் தானே. ஸோ பட் கொஞ்சம் வேப்பாக இருந்தது வென் ஐ சோ ஆக்டும் பண்ணுறாங்க. தே ரேப், தே சிங், அண்ட் ஆல்சோ தே ஹேவ் ஸோ மச் ஆஃப் மியூசிக் நாலேஜ். அண்ட் ஐம் ஷுர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்துருக்கணும், பிகாஸ் தே ஆர் த ஒன் எங்களை நம்பி தே ஹவ் சென்ட் தெம். அண்ட் நிச்சயமாக டு nurture them and also in the camera lights and the sense for sure. Yes. Last 15-20 years we've been doing the same stuff. So and the what all techniques namba vandu vittoma adu vandu we are just teaching the hacks. Bro, over to you, bro. Yeah, illa every time people ask me, illa vandu sir na nadikanum na inga poi approach pannadunu kepaanga, illati na thaniya music pannit iruken na yaar approach pannadunu kepaanga. Appo namba friends music directors introduce panniduvom, illati or production house kamchiduvom. But now I have an address.
கிளீனாக பாயிண்ட் பண்ணி நாங்கள் அனுப்பிச்சி விட்றலாம். தேங்க்யூ. பிகாஸ் தெர் ஆர் சோ மச் டேலண்ட். எல்லாரும் வீட்டில் பசங்க உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு 15 வயசு பையனால எல்லாமே பண்ண முடியும் சிஸ்டமில் உட்காந்துட்டு. லைக் அனிருத், யூ ஹவ் சீன் அஸ் அ சைல்டு யூ ஸ்டார்டட் பிளேயிங். ஸோ அப்படி நிறைய டேலண்ட் இருக்கு. அண்ட் ஐ நோ சோ மெனி பீப்புள் ஆல்ரெடி ஹூ பீன் ஆஸ்கிங் மீ, நான் யாரை போய் அப்ரோச் பண்ணணும் சார், நான் எப்படி போறதுன்னு. ஸோ ஐ திங்க் பெஸ்ட் வாட் யூ டன் இஸ் ஃபேண்டாஸ்டிக். ஐ திங்க் தட்ஸ் தி ஐடியா. அங்கிள் கிட்ட இருந்து, சௌத்ரி சார் கிட்ட இருந்து, ஐ திங்க் இட்ஸ் கம் டு யூ ஆல்சோ நினைக்கிறேன். அவர் எப்பவும் ப்ரௌடா சொல்லுங்க, பாத்து செலவு பண்ணுங்கடா அப்படிங்கறாரு. கரெக்ட், காசு எடுக்கணும் இல்ல. ஸோ சோ குட், ரைட்டான டேலண்ட் மேல நீங்க இன்வெஸ்ட் பண்ணு. ஸோ நிச்சயமா அது வந்து அதுதான் சூப்பர் குட் ஃபிலிம் ஹஸ் பின் எஸ் அப் டு அண்ட் சேம் டெக்னிக் with a different name. Nice. Now, name சொல்லும்போது நான் ஃபர்ஸ்ட் இந்த டெஃப் ஃப்ராக்ஸ் பயங்கர ஸ்டைலாக இருக்கேன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ நீ செவிட்டு தவளைன்னு சொன்ன, அங்கே வந்து பச்சைக்கனை ஒட்டிக்கிச்சு. அப்போ தான் அது நம்ம ஊர் பிராண்டாக இருக்கு. ஸோ தட் வே ஆல்சோ ஐ திங்க் யூ காட் அ நைஸ் நேம் டு செல் இட் அக்ராஸ். தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட் யூ கைஸ். சீக்கிரமாக உங்களுடைய ஒரு பெரிய கான்சர்ட்டில் டிக்கெட்டுக்காக நாங்கள்லாம் சண்டை போடுற அளவுக்கு நீங்கள் வரணும்னு நான் தட்ஸ் தி ஐடியா ப்ரோ. தட்ஸ் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஸோ திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் லேட். So, yeah. First lit na, so, they're also getting used to the camera, they're also right, getting used to the mic and everything. Groomment akur alvena, ippume, all of us, namle aaramikkum bodhu, namukku eppadi nikkanonu theriyadhu, eppadi sirikkanonu theriyadhu, how you face the camera theriyadhu. Face the camera, so, But ninni kolandhengala andha camera varadhaan porakkuraanga, so, avangalukku avlo naal aagadhu, avanga seekiram adha kattukuvaanga, and I'm sure you'll be polished so much more better, and you're already talented, with the good guidance. நம்ம ஊர்ல இருந்து ஒரு கேப் கே இண்டஸ்ட்ரி வர மாதிரி இவங்க அதான் அதான் கே பாப் நம்ம ஊர்ல ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியா வரணும். கே பாப் மாதிரி டாப் பாப் தமிழ் பாப். சோ டாப் பாப் இல்ல, சந்தோஷ் சொன்னார் இல்லையா தட் யூ நோ யூ நீட் டாலன்ட் ஹியர், வேற ஒரு செப்பரேட் இண்டஸ்ட்ரியாவே இங்க இருக்க முடியும்ங்கிறது. ஐ திங்க் இஸ் தி பெஸ்ட் டைம் டு ஸ்டார்ட் தட். Yes, because we have our own culture. Yes, there's so much yes. we can talk about. Like, Enjami vandu spoke about our culture. நம்மளோட தாத்தா பாட்டி பத்தி பேசுற மாதிரி நம்ம கிட்ட we have a lot of stories to say. We have our own style. True. So, adellame we have to bring it out that's, to the world. That's the idea. That's the yes. idea. Everybody Fantastic. Has a story and everybody has a style. Fantastic. So, adu vandu romba beautiful yeah. And Jeeva pathi na solnom. Na industry ku pudusa varumbodhu namba pudusa or school la poi join pannona namba pasanga ellarum paapom la class la oru face ah paathukitte varuvom. Adula sila moonjinga mottu kandipa namba friend ah irpaan namakku thonum. Jeeva andha maari aalu. Macha eppadi class cut adikano, eppadi vaathiyatta maatikama irukano, special notes enga kedaikum, idella Jeeva kitta kekalam. And the mari your friend I think from the thanks. beginning. Thank you. Thank and we such a great good actor. Now Ram ku ungalku award naanga vaangittu vandu kuduthom. Beautiful moment adu. Actually na vandu edho or poriyin solli or bayangaramana kaavyatha pannittu irukumbodhu appo Amir sir vandu ketittu irundaru. So indha mari Cyprus la award irukku, function irukku, vandrunga appdinu na sonna sir shooting irukku sir appdinu. Seri okay na Karthik kootu pora appdinu solla. So I think is recognized on my behalf. Actually, Karthi தான் வாங்கினார் இந்த ஒரு இன்டர்நேஷனல் அவார்டு ஒன்று வாங்கினா. ஸோ தேங்க்ஸ் தேங்க்ஸ் கார்த்தி, தேங்க்ஸ் ஃபார் இந்த மேடையை நான் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ். இல்லை, ஐ வாண்ட் டு சே தட் யூனோ அ குட் டேலண்ட் இஸ் ரெகனைஸ்ட் ஆல் ஓவர் த வேர்ல்ட். ஸோ நல்ல டேலண்டாக இருக்கும்போது எங்கே இருந்தாலும் பீப்புள் பிக் இட் அப். அண்ட் சந்தோஷா சொன்ன மாதிரி இன்கேஸ் டிலே ஆகுதுன்னா வருத்தப்பட்டுறாதீங்க. வாட் எவர் ஹார்ட் ஒர்க் யூ டூயிங் அ சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரி. Just it will pay back, it will yeah. connect, it will come back true. To you. So true. All the best. True. All the best. Definitely. And Karthik sirum nyavagapaduthitaru. I think Shivaji Ganesan sir kaprama Cyprus Award vaangnadhu vandu Jeeva sir da indha medaila. Again. Appreciation and thank you for introducing. Oru photo op poidalam. Bro, front la. Talents. பத்தி இவர்கிட்ட நம்ம கேட்டுக்கலாம். அண்ட் யங் டேலண்ட்ஸை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணணும் மட்டும் இல்லாமல் அவங்கள எப்படி நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து இவர் ஒரு மிகப்பெரிய முன்னோடி அப்படின்னு சொல்லாமல் இவருக்கு கிடைக்கிற டைம்லலாம் ஹீ நெவர் ஃபெயில்ஸ் டு அப்ரிஷியேட் எனிபடி. அது ஒரு சின்ன ரோலாக இருக்கட்டும், ஆன் அண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் எப்படி வேணால் இருக்கட்டும், கண்டிப்பாக அவங்களுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன், கைடன்ஸ் அண்ட் அப்ரிசியேஷனை கொடுப்பார். அப்படிப்பட்ட நம்ம எல்லாருடைய ஃபேவரட் நடிகர் ஜெயம் ரவி அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம். Thank you.
எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் கொஞ்சம் மயக்கத்தில் இருக்காங்க. இல்லை சார், மெலடி மெலடி அவ்வளோ நல்லா இருந்தது. அண்ட் டீம் கலக்குறாங்க. இன்றைக்கி வந்து உண்மையாகவே சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இந்த மாதிரி நீங்கள் இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து வர்றதுன்றது வந்து பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் எவர். ஏன்னா இட்ஸ் அ குவிக் வே டு என்டர், இட்ஸ் அ குவிக் வே டு கோ டு த டாப் மோஸ்ட். நான் கூட பார்ப்பேன் உங்களை மாதிரி ஸ்டார்ஸ் எல்லாருமே வந்துட்டு சோஷியல் மீடியாவில் பார்க்கும் போது நம்ம ஃபாலோவர்ஸ் பார்ப்பேன் 1.5 மில்லியன் இருக்கும். இங்கே பார்த்தா 11.5 மில்லியன். நான் ரீசெக் கூட பண்ணி பார்ப்பேன், சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து பிடிச்சி போகுது. அந்தளவுக்கு ஒரு கண்டென்ட்டை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியுது, எப்படி அட்ராக்ட் பண்ணுறதுன்னு. இது ரொம்ப நல்ல விஷயம். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மென்டர் கிடைச்சிருக்கிறது, இட்ஸ் அ பிக் பிக் கிஃப்ட். எப்படி வந்து அவருக்கு ஒரு மென்டர் கிடைச்சாரோ அந்த மாதிரி உங்கள் எல்லாருக்கும் ஒரு அழகான ஒரு மென்டர் கிடைச்சிருக்காரு. நீங்கள் என்னுடைய ஒரே ரிக்வெஸ்ட், எப்படி வந்து இப்போது ஜெயம் ரவி ஜீவா ஜாமி எடுத்துக்கோங்களேன், ஜே ஜே ஜே, எங்களுக்குள்ளே இல்லாத ஜே ஜெலசி தான். அந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய ஃபெலோ யூனோ என்டர்டெய்னர்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே எல்லோரும் ஒரே இண்டஸ்ட்ரி தான். ஸோ ஜஸ்ட் கிவ் அண்ட் டேக், தட்ஸ் ஆல். ஷேர் யுவர் ஐடியாஸ் அண்ட் ஈஸியாக நீங்கள் நினச்சா, இந்த குரூப் நினச்சா பார்க்கும் போது அந்த வைப் நமக்கு வருது, எங்கேயோ போகலாம். அண்ட் நாங்கள் எல்லாம் அவங்களுக்கு இருக்கோம், அவங்க எல்லாம் அவங்களுக்கு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் ஜீவா வந்து ஜீவாக்கு வந்து நீ சொன்னாதான் நல்லா இருக்கும் குவாட்டர். நான் சொன்ன ஜீவாக்கு வந்து ஃபேன்ஸும் ஃப்ரெண்ட்ஸும் எப்பவுமே இருப்போம். கார்த்தி சொன்ன மாதிரி இந்த பையன் யார் நமக்கு ஃப்ரெண்ட் ஆவான்னு நினைக்கும் போது எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி ஆரம்பிச்சதுன்னா ஒரு ரயில் ஸ்நேகத்தில் ஆரம்பிச்சது. ஜெயம் ஷூட்டிங் அப்போ தான் அவர் படமும் முதல் படம், அவருக்கும் ட்ரெயினில் தான் ஷூட்டு. மாற்றி மாற்றி ட்ரெயினில் ஷூட் பண்ணிகிட்ருப்போம். எங்களுடைய நட்பு ட்ரெயின் ஸ்நேகமாக மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நாங்கள் ஒரு நல்ல நெய்பராக இருக்கோம், நல்ல ஃப்ரெண்டாக இருக்கோம், ஒரு ஃபேமிலியாக இருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜீவா எப்படிப்பட்டாலும்னா திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணார், மச்சி நான் ஒரு ஃபங்க்ஷன் போக வேண்டியது, என்னால் போக முடியல அப்படின்னு. ஐயோ என்னடாச்சு, அது விட்டுரு, நீ போயிட்டு வரியா அந்த ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னா. நான் கூட ஏய் சி காமெடி பண்ணாதரா, என்னடா சொல்கிறான்னு சத்தியமாக தான் கேட்குறேன் அப்படின்னா, சரி மச்சி நான் போகிறேன் அப்படின்னு போனேன். அங்கே போனால் அங்கே விளக்கேற்றுறவரும் வரல. உடனே என்ன கூப்பிட்டு, சார் நீங்கள் தான் விளக்கும் ஏற்றணும் அப்படின்னாங்க. என்னையா ரெண்டு வேலை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அன்றைக்கி தான் நான் உண்மையாக நினச்சேன் இந்த கம்பெனி எப்படியாவது நல்லா வரணும். ஏன்னா ஜீவா வர வேண்டியது, அவனை தவிர நான் வந்துட்டேன், விளக்கு வேறு யாரோ ஒருத்தர் ஏற்ற வேண்டியது, என்ன ஏற்ற வச்சுட்டாங்க, எப்படியாவது இந்த கம்பெனி நல்லா வந்துடும்பா இல்லை என்ன தான் சொல்லுவாங்கன்னு. அதே மாதிரி டெஃப்ராக்ஸுக்கும் ஃபோன் பண்ணா, மச்சி நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன் டெஃப்ராக்ஸ்னு, என்னடா நீ போக முடியாது அதுக்கு. ஏன்னா இந்த மாதிரி தான் வேலைகள் பண்ணிகிட்ருப்பார். ஸோ அந்தளவுக்கு நாங்கள் வந்து ஃபேமிலி தான், வேற என்ன சொல்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலி மெம்பருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைச்சிருக்காரு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் அண்ட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் இனிஷியேட்டிவ். மனசார வந்து பாராட்டுறேன், இந்த மனசார வந்து வெற்றி அடையணும்னு வாழ்த்துறேன். நன்றி. தேங்க்யூ சார். வில் டேக் அ ஃபோட்டோ ஆப். ஹாய், ஐ திங்க் இட்ஸ் குட் மார்னிங். குட் மார்னிங் சென்னை. I'm very, very excited, very humbled to be here. ஆக்சுவலாக பார்த்தா நான் தமிழ் பொண்ணு தான், ஸோ அந்த மாதிரி. பட் ஐம் ஜஸ்ட் வெரி நர்வஸ் ரைட் நவ் டு சே எனி திங், பட் ஐ டோன்ட் வாண்ட் டேக் எனிபடிஸ் டைம். ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், ஐ ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் ஐ பிலீவ் தட் எனி திங் வி டூ இஸ் அன் ஆஃபரிங் டு காட். ஸோ திஸ் இஸ் மை ஆஃபரிங். இட் ஸ்டார்ட்ஸ் வித் திஸ் இன் சென்னை. ஐ ரியலி ஹோப் ஆல் ஆஃப் யூ ஹியர் கேன் ஓப்பன் யுவர் ஹார்ட்ஸ் ஃபார் மீ அண்ட் லெட் மீ பி அ பார்ட் ஆஃப் யுவர் இண்டஸ்ட்ரி. பிகாஸ் தமிழை பாட்டு பண்ணோன்னா தெர்ஸ் நோ அதர் லாங்குவேஜ் இன் த வேர்ல்ட் தட் இஸ் பெட்டர் தென் தமிழ் டு சிங் இன். அண்ட் ஸோ திஸ் இஸ் மை
Thank you. And this is my first, very first single in my life, and I chose to do it in Tamil. I'm first going to say thank you to all of them here that you see. They've worked tirelessly to make me look good, feel good, do whatever I did on stage. All of them are responsible, not me. But also, most importantly, I want to say, in the time and age when social media and everything is such a huge competition, every morning when you wake up, everyone's wondering, innikku yaroda reel perusago, how can we work with this person? And in all of that, what Jeeva and Surya are doing with Deaf Frogs is not just a blessing to us artists, but it's more like, you know, it's a voice to everybody who's sitting in the crowd. I'm sure everybody can sing, can dance. All of you are better stars than we are. I'm sure these guys are the best people to give all of us a chance. So from the bottom of my heart to each of you who are here, and although I'm a huge fan of Jayam Ravi, I'm already going like that, you know, and the other actors that I saw so far. So from the bottom of my heart and my entire team, thank you. Thank you for being here. Thank you so much for your support. Thank you so much, Kenisha and team. Can we hear it? A big round of applause for in the Arpudumana team, and we'll have a photo op. மியூசிக்கை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். பல திறமையானவர்களை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறப்போ நம்ம நாட்டுப்புற கலை, நாட்டுப்புற கலைஞர்களை செலிப்ரேட் பண்ணாமல் எப்படி? Deaf Frog will never forget that. And இந்த லிஸ்ட் மட்டும் கிடையாது, இந்த விழாவோட இறுதியில் வந்து நம்மளுக்கு மிக முக்கியமான ஒரு ஃபீச்சர் ஃபிலிம், ஒரு பெரிய படம், திரைப்படத்துக்கே வந்து நாங்கள் மியூசிக் பண்ணியிருக்கோம். அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஃபைனல் டச்சாக வச்சுருக்கோம், அதை பற்றி பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி எஸ் நாட்டுப்புற கலைஞர்கள் இவங்களை போற்றும் விதமாக ஒரு ஆவண படம் ரெடி பண்ணியிருக்காங்க, த ஃபோக் அஜெண்டா. இதை வந்து வெளியிடுறதுக்கு இவரை விட ஒரு சிறந்த பர்சன் இருப்பாரா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. எல்லாத்துக்குமே முக்கியமாக நல்ல கதைகளுக்கும் நல்ல டேலண்டடான பீப்புளுக்கு எப்போவுமே ஒரு எனர்ஜி பூஸ்டாக இருக்கக்கூடியவர், எங்களை வழிகாட்டக்கூடும் ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொல்லாமல் எங்களுடைய மென்டர், தயாரிப்பாளர், கல்வியாளர் திரு ஐசரி கணேசன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஜீவா, நான் உங்கள் மேலே ரொம்ப கோபமாக இருக்கேன். ஏன்னு தெரியுமா? அதாவது எதை செஞ்சாலும் சார், நீங்கள் என்னோட பார்ட்னராக இருக்கணும், நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி செய்யலாம், அதை செய்யலாம், இதை செய்யலாம், இதெல்லாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்குறோம், அந்த வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஏன் இந்த Deaf Frogs மட்டும் என்னை கூப்பிடல, என்னை ஏன் பார்ட்னராக சேர்க்கல? சார், ஆக்சுவலி என்னென்னா, இது ஃபஸ்ட் டைம் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தோடனே எல்லோரும் கொஞ்சம் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருந்தாங்க சார். யாருக்குமே புரியல, சரி இப்போது கொஞ்சம் கை காசெல்லாம் போட்டுட்டு சரி அதுக்கேற்ற மாதிரி ஒரு நம்பிக்கை வந்துடும். அதாவது இப்போது இதுக்கு முன்னாடி சந்தோஷ் சார் வந்திருந்தார், அப்புறம் விஷ்ணு சொல்லியிருந்தார். ஸோ இந்த மாதிரி ஒரு இது பண்ணும்போது நீங்கள் ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரு டெஸ்டிங் மாதிரி தான் சார். ஸோ ஷேர்ஸ்லாம் ஓப்பனாக தான் சார் இருக்குது.
ஸோ நீங்கள் உண்மையிலே அதாவது அதுதான் சார் ஐடியாவே, லைக் பிகாஸ் ரொம்ப லைக் ஃபியூ பெரிய நிறுவனங்க தான் இருக்கிறாங்க தமிழ் சினிமாவில். அதில் ஒன் ஆஃப் த பிக் நிறுவனம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வேல்ஸ் இன்டர்நேஷ்னல். ஸோ அதில் பெரும்பாலும் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதில் வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 ஃபிலிம்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் எங்கள் ஆர்டிஸ்ட் வந்து ஏதோ ஒரு விதத்தில் அந்த 5 ஃபிலிம்ஸில் அவங்க வந்து இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களெல்லாம் மைண்டில், அதாவது நம்மளாம் இன்விசிபிள் பார்ட்னர் தான் சார். ஸோ வித் வேர்ட் தான், கம்பெனியே உங்களுக்கு தான், கேலண்ட் டேட்ஸு கேலண்டர் எல்லாம் உங்களுக்கு தான். ஸோ அதனால் யூஆர் ஆர் என் பாயிண்ட், பிகாஸ் டவுன் த லைன் நீங்கள் தான் தமிழ் சினிமா நிறைய டைரக்டர்ஸை வந்து நீங்களும் என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸ்பெஷலி இப்போது கோமாளி படத்தோட டைரக்டர் பிரதீப் அது வந்து வேல்ஸ் மூலமாக தான் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. ஸோ இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் வந்து என்கரேஜ் பண்ணுற வேல்ஸ் சினிமாவில், ஸோ இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி நியூ ஐடியாஸை வந்து நீங்கள் நிச்சயமாக என்கரேஜ் பண்ணுவீங்க சார். அதெல்லாம் என்ன சார் நமக்குள்ளே என்ன சார், வாங்க சார் நம்ம இப்போ அந்த பக்கம் சைன் பண்ணிக்கலாம் சார். இல்லை நிறைய டிஸ்கஸ் பண்ணோம், நிறைய ஆரம்பித்தோம், இதை மட்டும் சொல்லலையே, இதை மட்டும் தனியாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம் இல்லை சார் பண்ணிடலாம்னு பார்க்குறீங்களா அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. இல்லை சார் அது ஷூட்டிங்கும் போயிட்டு இருந்தது, நம்ம வேல்ஸில் தான் ஒரு படம் பண்ணுறோம் பாவேஜய் சாரோட டைரெக்ஷனில். ஸோ அப்போது அவங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது இதுவும் ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது குவைட்டாக பண்ணிட்டு இருந்தேன் சார். கொஞ்சம் நம்ம ப்ரொடக்ஷன் வேலை கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன் சார். பட் எனிவேஸ் இது உங்கள் கம்பெனி சார், நீங்கள் என்ன சார் நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்க, திஸ் இஸ் யோர் கம்பெனி அண்ட் எனி டைம். அண்ட் நீங்கள் ஆக்சுவலி சொல்ல போனோன்னா சாருக்கு வந்து நான் பெரிய விதத்தில் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த கம்பெனி வந்து ஒரு பிஸ்னஸ் மாடியூல் ஒன்று வேணும், கையில் இருக்கிற கேபிட்டலை என்றைக்குமே லூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ சார் வந்து கையில் இருக்கிற கேபிட்டல் லூஸ் பண்ணாத, கேபிட்டல் லூஸ் பண்ணாமல் அதை எப்படி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு அட்வைஸ் பண்ணார் சார். நீங்கள் கொடுத்த அட்வைஸில் தான் இந்த செலவெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். ஸோ நிச்சயமாக தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஏதோ எங்களோட மென்டரா அவர் இருந்திருக்காரு. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி அப்பாவும் இன்னைக்கு வரதா இருந்தது, பட் ஏதோ ஒரு நிலம் கருதி லைக் ஏதோ ஒரு வேலை கருதியானால வர முடியல. பட் தேங்க்ஸ் ஃபார் என்கரேஜிங் அஸ் லைக் அ பிரதர் அண்ட் யூவ் என்கரேஜ்ட் அஸ் ஆல் லாங் ஃபார் த லாஸ்ட் 2-3 இயர்ஸ் மட்டும் இல்லை, சின்ஸ் சீர் டைம்ஸ் எல்லாமே. ஸோ தேங்க்யூ சார். நீங்கள் வந்து இந்த படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸோ நிச்சயமாக வேல்ஸில் வந்து நீங்கள் கொஞ்சம் ப்ரெசென்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் சார். கண்டிப்பாக ஜீவா, நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் எதுவும் செய்யாமல் இருந்திருக்கிறேன், இது வரைக்கும் கண்டிப்பாக செய்கிறேன். தேங்க்யூ. டெஃப் ராக்ஸ் வந்து டெஃபினட்டாக வேறு லெவலில் போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். வில் கோ ஃபார் அ ஃபோட்டோ ஆப். அடுத்ததா அகைன் ஒரு சாங் தான் நம்ம பார்க்க போறோம், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்க போகுது, பை டீம் வோல்டேஜ் பி. இட் இஸ் ஒவ்வொரு பொண்ணுக்கும். ஸோ இந்த பாடலை லான்ச் பண்ணுறதுக்காக, துவக்கி வைப்பதற்காக இவரை பற்றி சொல்லணும்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ தான் வைரல் ட்ரெண்ட் இதெல்லாம். பட் வைரல் ட்ரெண்ட் அப்படிங்கிறதுக்கான வார்த்தைகளுக்கான அர்த்தம் தெரியறதுக்கு முன்னாடியே இவருடைய பாடல்கள் எல்லாமே ட்ரெண்ட், வைரலாக இருந்தது. ஐ வுட் லவ் டு வெல்கம் இசையமைப்பாளர், நடிகர், பாடகர் திரு விஜய் ஆண்டனி அவர்கள். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ஒரு படத்துக்கான குவாலிட்டி அண்ட் ஃப்ரேமிங் அண்ட் பர்ஃபாமன்ஸ், நடிச்சிருந்தது யார் ஆக்சுவலாக, ஒரு ஒண்டர்ஃபுல் பர்ஃபாமன்ஸ், நல்லா இருந்துச்சு. என்னோடய முதல் பட ஹீரோ ஜீவா அவர்களோட இனிஷியேட்டிவ் வந்து ரொம்ப பெருசு. எனக்கு தெரிஞ்சு 100% சூப்பர் குட் ஃபிலிம்ஸே எனக்கு தெரிஞ்சு மோர் தென் 200 டேலண்ட்ஸ் இன்டர்வியூஸ் பண்ணிப்பாங்கள்ல டேரக்டர்ஸாக, எப்படியும் 50 பேருக்கு மேலே அண்ட் ஆர்டிஸ்ட் நிறைய பேர். இந்த கம்பெனி வந்து கார்பரேட் ஸ்டைலில் அதை விட பெருசாக நிறைய பெரிய டேலண்ட்ஸை வந்து இப்போ ஒரே ஸ்டேஜ்லேயே பாருங்கள், எத்தனை பேர் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் பண்ணுவீங்க நீங்கள். ஆக்சுவலி டெஃப் ஃப்ராகோட மீனிங் புரிஞ்சுக்கிட்டேன், புரிஞ்சுக்கிட்ட பிறகு நானுமே ஒரு டெஃப் ஃப்ராக் தான். எனக்கு மியூசிக் தெரியாது, காது கேட்கல. நிறைய பேர் சொன்னாங்க நான் இன்ஜினியராக இருந்து வரும்போது நீங்கள் பண்ண வேண்டாம், எதுக்கு ரிஸ்க்கு போகுதுங்க மாதிரி தெரியல. பட் காது கேட்கல, யார் பேசுனதுமே வந்துட்டேன்,
நடிக்க தெரியாது, காது கேட்கல, வந்துட்டேன், டைரக்ஷன் தெரியாது, வந்துட்டேன்ற மாதிரி நமக்கு மனசில் நம்பிக்கை இருக்கும்போது யார் பேசுகிறது நம்ம காது கேட்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம பண்ணுன்ற அவசியமே இல்லை. நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தால் நம்ம என்ன வேணால் செய்யலாம் அப்படின்றதுக்கான உதாரணம் தான் இந்த டெஃப்ராக்ஸோட மீனிங். ஆல் தி பெஸ்ட் சார். இன்னும் பழைய டெஃப்ராக்ஸ் வந்து நம்ம இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் கொடுக்கணும். இந்தியா லெவலில் நீங்கள் பெரிய கம்பெனியாக கண்டிப்பாக சூப்பராக பண்ணுவீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ. Definitely. Thank you, sir. Thank you so much. Yeah. Let's go for a photo op. Or the team also will be happy and your fans are also waiting. Yeah, that's good. Yeah. Hey, no mic. No. English start from here. Ready? மச்சி அவகிட்ட என்னமோ இருக்கு மச்சி. ஏய், இப்ப அவளை பிடிச்சிருக்கின்றியா இல்ல பிடிக்கலன்றியா தெரியலையே மச்சி. ஒரு கோட்டர் சொல்ல. பட் இப்போ எஸ்எம்எஸ் வந்து இப்போ ரீரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுல என்ன ஆயிருக்குன்னா, இப்போ இந்த உங்க நீங்க சொல்ற டைலாக் தான் பாப்பேன். ஐ மீன் நீங்க உங்க சாங் இதுதான். நீ சொல்றது கரெக்ட் தான் மச்சி. ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் மச்சி. ஸோ தி ஐடியா இஸ் தட். ஸோ இந்த மாதிரி இவங்களாம் லைக் பார்த்தா எஸ்எம்எஸ் படம் ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு 5 வயசு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸோ அந்த டைம்லேருந்து அவங்க பார்த்து வளர்ந்து அதில் லைக் ஐ திங்க் இன்ஸ்பயர் ஆகி ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் வந்து லிரிக் வந்திருக்கு. ஸோ ஐ ரியலி லைக் த விஷுவல்ஸ். ஐ திங்க் விஜய் ஆண்டனி சாருக்கு வந்து நீங்கள் நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா அவர் தான் ஃபஸ்ட் இந்த ரேப் கிப்லாம் வந்து அந்த ஆத்திச்சூடி மூலமாக இது பண்ணார். ஸோ தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் என்கரேஜிங் வோல்டேஜ் பி. ஸோ இன்னும் மேலும் நீங்களும் இவங்களோட யூ ஹேவ் டு லைக் மேக் சாங்ஸ். யா தேங்க்யூ கைஸ். மென் இன் பிளாக் மாதிரி வந்துருக்கிறீங்களேப்பா. தேங்க்யூ கைஸ். ஸோ கைஸ், வி ஆர் வோல்டேஜ் பி. வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ப்ரெஸ் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் நன்றி. இது எல்லாத்துக்கும் மேலே ஜீவா சார், நாங்கள் எல்லாருமே அவரோட ரொம்ப பெரிய ஃபேன். ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். ஆதி ஆதி. ஸோ எங்கள் 4 பேருக்கும் அவர் தான் ஒரு மங்களம் சார் மாதிரி. பாய்ஸ் படத்தில் வர மங்களம் சார் மாதிரி எங்களை மேரேஜ் பண்ணார். ரொம்ப நல்லா வச்சு ரொம்ப தேங்க்யூண்ணா. ஸோ இந்த டெஃப்ராக்ஸ்க்கும் இந்த எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் இந்த நாள் ஒரு புதிய துவக்கமாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறோம். எங்கே பர்ஃபார்ம் பண்ணாலும் இந்த ஒரு விஷயம் சொல்லுவேன். ஸோ அது மட்டும் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். கைஸ் ரிமெம்பர், எவ்ரி திங் யூ கேன் இமேஜின் இஸ் ரியல். யூ ஜஸ்ட் ஹாவ் டு மேக் திங்ஸ் ஹேப்பன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச் டீம் வோல்டேஜ் பி. ரொம்ப ரொம்ப நன்றி விஜய் ஆண்டனி சார். தேங்க்யூ ஸோ மச் ஜீவா சார். We are running out of time, so quick அடுத்ததுக்கு போலாம். So DK ஓட டீம் ஓட படைப்பு தான் அடுத்து நம்ம பார்க்க போறோம். இட் இஸ் ஏக் லட்கா ஏக் லட்கி. ஸோ வித்தியாசமான பேர், ஸோ வித்தியாசமான படைப்பாக தான் இருக்கும். அண்ட் அதுக்கு லான்ச் பண்ணி வைக்கிறதுக்காக ஐ வுட் லவ் டு வெல்கம் அகேன் எல்லாருடைய ஃபேவரட் நடிகர் சிவா அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். ஹாய். நல்ல பாட்டு இல்லை, நிறையா இருந்தது. ஆனால் ஹிந்தி பாட்டுக்கு என்ன கூப்பிட்டது? ஏன்னா நமக்கு நான் ஹிந்தி நல்லா தெரியும். ஆஜ் கா மேராக கல் கா தேராக சைட் டிஷ்னா ஓகே, அதோட நிறுத்திக்கலாம். அண்ட் இந்த படம் 100 டேஸ் நிச்சயமாக வரும். அண்ட் இதை பார்க்கும்போது எல்லாம் இந்த ஸ்டேஜ் வந்தாலும் அது மாதிரி தான் பேச தோணுது பிரதர். ஃபஸ்ட் டைம் வேற ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம வந்து பேசுகிறோம். என்னன்னா, ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது இந்த ஃபங்க்ஷன் நம்ம போய் தான் ஆனோமா அப்படின்னு நினச்ச ஒரு ஃபங்க்ஷன் இதுதான் நான். ஏன்னா ஒரு 4 டேஸ் முன்னாடி என்னை பார்த்தாரு, நேரில் பார்த்தாரு. பிரதர் இது மாதிரி நான் வந்து என் ஃபோன் இல்லை ஓகே, இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்க வந்து தான் ஆகணும் அப்படின்னாரு. வந்துடும் பிரதர், நோ ப்ராப்ளம் அப்படின்னேன். ஏன்னா இதை பற்றி நாங்கள் நிறைய பேசியிருக்கோம்.
அதுக்கப்புறம் ஒரு டூ டேஸ் முன்னாடி ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்தது, பிரதர் வந்துடுங்க பிரதர், நான் அன்றைக்கே சொல்லிட்டேன் வந்துடுறேன் பிரதர். நேற்று நைட் ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்தது, அப்போ தான் யோசிச்சேன் போய் தான் ஆகணுமா அப்படின்ட்டு. இன்னும் நான் நிறைய சிங்கிங் டேலண்ட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன் பிரதர், உங்களுக்கு சிங்கிங் பண்ணணும் கூட சொல்லுங்கள், நான் வந்து ஒரு சான்ஸ் தரேன் அப்படின்னாரு. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்க, நல்ல இவ்வளோ நல்ல டேலண்ட்டு, எவ்வளோ பேர் உண்மையிலேயே பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஜீவா பிரதர் சொன்னார் வந்து நான் பைத்தியகாரத்தனமாக நிறைய பேசியிருக்கேன் இது மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்ட்டு. அந்த பைத்தியகாரத்தனமாக அவர் பேசும்போது கூட இருந்து கேட்டது நான் மட்டும்தான், ஏன்னா என்கிட்ட தான் அவ்வளோ பேசியிருக்காரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறையா. ஆனால் நிறைய விஷயம் நிறைய பேர் ஐடியா வச்சுருப்பாங்க, ஆனால் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் பிரதர், யூ டிட் இட். ஸோ அது வந்து பெரிய விஷயம், ஏன்னா ஒரு டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணி அந்த டேலண்ட் வெளியில் வர்றது இருக்குல்ல, அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது வந்து ஒரு பிஸ்னஸாக மட்டும் நான் இதை பார்க்கல, இது ஒரு பிஸ்னஸாக பார்க்குறேன். ஏன்னா வந்து என்றைக்காக இருந்தாலும் சரி டேலண்ட் நிச்சயமாக வெளில வரும், அந்த டேலண்ட் உங்கள் மூலியமாக வர்றது ஒரு பெரிய விஷயம் வருது. தேங்க்யூ ப்ரோ. அண்ட் அதில் பாட்டு எல்லாருமே சூப்பர். இப்போ வந்து எனக்கு வந்து பாட்டு ரொம்ப ஆசை உண்மையிலே சொல்கிறேன், ஆனால் வந்து செட்டே ஆகாது. ஆனால் டேலண்ட் அப்படின்ற போது ஒரே விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன், அது மட்டும் மூடி மறைச்சி வைக்கவே முடியாது. நமக்கு டேலண்ட்னா அது எப்படியாக இருந்தாலும் அது வெளியில் வந்து தான் ஆகும். அண்ட் நான் எப்படி வந்தேன் அப்படின்னா, இது மாதிரி பாடி வரல, கவிதை சொல்லி வந்தேன். ஓகே, ஒரு கவிதை சொல்லி அந்த கவிதையை வந்து ஓகே பண்ணிடுறேன். அவர் எவ்வளோ பெரிய டைரக்டர்னு பார்த்துங்க, வெங்கட் பிரபு, மரத்தில் இருக்குது காய், தூங்க தேவை பாய், நீ மட்டும் ஓகே சொன்னால் இந்த கார்த்திகை உன் காலனி நாய் செல், இந்த கவிதையை கார்த்திகை வெங்கட் டேலண்ட் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காருன்னா பிரதர், அதே மாதிரி நீங்களும் இது மாதிரி நிறைய டேலண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி நிச்சயமா இது வந்து வெறும் இது மட்டும் இல்லாம நீங்க வேர்ல்ட் லெவல்ல போகணும் அப்படின்றதுதான் ஐடியா. இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நான் வந்து ஜெயம் ரவி சார் நீங்க மீட் பண்ணது, கார்த்திக் பிரதர் மீட் பண்ணது, விஷ்ணு கலை எல்லாரும் மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அண்ட் சீக்கிரமா நம்மலாம் சேர்ந்து ஒரு நல்ல பாட்டுக்கு எதனா ஒரு வீடியோ பண்ணி அதை நானே கோரியோகிராஃப் பண்றேன். இதுக்கு மேல என்ன ஆஃபர் கொடுக்கறது? ஸோ நானே கோரியோகிராஃப் பண்றேன். அண்ட் பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது மேடம். பாட்டு போட்டது அவரு இல்ல இல்ல மேடம் நல்லா பண்ணி இல்ல, அந்த லாஸ்ட்ல ட்விஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ட்விஸ்ட் நல்லா இருந்தது. பாட்டு போட்டது யாருப்பா? ரொம்ப நல்லா, வெரி குட். உண்மையிலேயே இது எப்படி இருக்குன்னா, ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் அண்ட் ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கு. ஐம் வெரி ஹாப்பி. இங்க இருக்கிற எல்லாருமே டேலண்டட் பீப்புள். ஹீரோக்கும் ஒரு சூப்பரா, ஹீரோ வந்து அவன் கட்டி பேசிட்டு ப்ரோ. சூப்பர், சொல்றேன் சொல்றேன், வெரி குட் ப்ரோ. வேற என்ன? ஸோ என்னன்னா, ஜீவா இவரை பத்தி சொல்லி ஆகணும், நிறைய விஷன் இருக்கு அவர்கிட்ட. ஒவ்வொரு தரையும் வந்து பேசும்போது இதெல்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. இது இவரோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு தான், இன்னும் நிறைய இருக்கு. நிச்சயமா ப்ரோ, நிச்சயமா ப்ரோ, எல்லாமே உங்களோட சப்போர்ட். வேர்ல்ட் லெவலில் ஃபேமஸ் ஆவன் சொன்னாரு, இந்த இந்த கான்செப்ட் ஃபேமஸ் ஆகும்னு சொன்னாரு. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. என்னது அகில உலக சூப்பர் ஸ்டார் சொல்லும் போது கரெக்டாக தான் இருக்கும். அதை மட்டும் கரெக்டாக சொல்லுங்க, ஃபேன்ஸுக்கு வச்சு சொல்லுங்க. அகில உலக, அகில உலக சூப்பர் ஸ்டார், இதுக்கே தனியாக ஒரு கிளாஸ் வைக்கணும் ப்ரோ. நல்ல நாள் அதுமா, இதுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணோம். ஓகே, உண்மையிலேயே எல்லா டேலண்ட்டுக்கும் ஒன்ஸ் அகெயின் குட் லக். அண்ட் ஒரே விஷயம் மட்டும், இப்போ சோஷியல் மீடியாவை பற்றி நிறைய பேர் பேசுனாங்க, அது சொன்ன அதை பற்றி நீங்கள் எதுவுமே வருத்தப்படாதீங்க. ஏன்னா இன்றைக்கி எந்த அளவுக்கு சோஷியல் மீடியா இருக்குது அப்படின்னா, நான் எதுலேயுமே இல்லை நெகட்டிவ் கமெண்ட்ஸை பற்றி வருத்தமே படாதுங்க. பிகாஸ் அதெல்லாம் டைம் வேஸ்ட்டு. சோஷியல் மீடியாவே சொல்லாமல் ப்ரோ, 100% சொல்லலாம். தேவையில்லாத மாட்டெல்லாம் டைம் வேஸ்ட்டு, அதை விட்டுருங்க. ஃபோக்கஸ் ஆன் யர் டேலண்ட். டெஃபினட்டாக திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் யூ. அண்ட் நீங்கள் அச்சீவ் பண்ணுற விஷயம் நிறைய இருக்குது. குட் லக் டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ. தேங்க்யூ சிவா சார், தேங்க்யூ. அண்ட் ஒரு ஃபோட்டோவாக போயிடலாம். Thank you team, thank you sir. பிரமா நாங்க சொன்ன அந்த ஒரு ஸ்பெஷல் மொமெண்டம் இருக்கு, அது நம்ம பார்க்க போறோம். So this is by Inian and team. Fantastic. So இத லான்ச் பண்றதுக்காக I would love to welcome நடிகர் கலை மற்றும் ஆதவ் அவர்கள்.
எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் ஜீவா, நான் வந்து இந்த மாதிரி ஒரு சூப்பரான இனிஷியேட்டிவ் பண்ணது வந்து அதான் புதுசாக வர டேலண்ட்ஸ்க்கு வந்து எங்கே போய் அப்ரோச் பண்ண எப்படி பண்ண நம்மளை நிறைய பேர் அந்த மாதிரி கேட்பாங்களே, அதுக்கு வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். ஸோ ஆக்டர்ஸ், எடிட்டர்ஸ், ஆஸ் வெல் மியூசிஷியன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு சூப்பரான விஷயம். ஈஸியாக அண்ணா வந்து ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணியிருக்காங்க, அது எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் ஜீவானாக்கும் ரொம்ப இங்கே நிறைய எல்லாருமே ஹீரோஸ் எல்லாம் வந்திருந்தாங்க, எல்லாருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி. பட் நான் வந்து ஃபஸ்ட்டு டைலாக் பேசி நடித்த படம் ரிலீஸ் ஆனது முகமுடி. நான் ஜீவானாவோட ஃப்ரெண்டாக நடித்தேன். ஒரு ஆக்டரோட நடிக்க போகிறோம் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி ஒரு ஸ்டாராக இருப்பாங்க, அவங்கக்கிட்ட நம்ம நடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு படம் அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். பட் அது வந்து எந்த விதத்துலையுமே வந்து அந்த ஒரு ஆக்டர் மாதிரியே இல்லாமல் போனவுடனே ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பயங்கரமாக ட்ரீட் பண்ணார், பயங்கர சூப்பராக இருந்தது. அப்புறம் தான் நமக்கு ஓகே சினிமாவில் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் லெவல் நெக்ஸ்ட் லெவல் போச்சு. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ சூர்யா, சூப்பர் சூர்யா. சூர்யா வந்து எப்போவுமே எனக்கு எதாவதுன்னா சூர்யாவுக்கு தான் கால் பண்ணுவேன், என்ன பண்ணேன் இது பண்ண, எல்லாத்துக்கும் ஒரு பெரிய நல்ல ஃப்ரெண்ட். ஸோ எல்லா பெரிய ஹிட்டாகிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். லவ் யூ ஆல். ஆதவ் சில வார்த்தைகள் பேசுவார். சொல்ல வேண்டிய எல்லாத்தையுமே எல்லாருமே பேசிட்டாங்க. ஐ திங்க் இட்ஸ் அ கிரேட் இனிஷியேட்டிவ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு தி ஹோல் டீம். தேங்க்ஸ், தேங்க்ஸ் ஆதவ். And Indian viewers, ellarkum thank you. First of all, Jeeva sir, thank you. Young talents mela vandu nambike vechi start panadukku, and special thanks Surya bro ku for avar dhaan vandu idu pannirundanga. And paatha ella audience ku nandri, Kaithan ellarkume nandri, and motha team vandu idukaga dhaan work pannirundanga. So thank you everyone, thank you Jeeva sir for the opportunities. Nareya per vandu pala dreams oda okkandirukanga, ellarkume all the best. Thank you, thank you, thank you so much. Let's go for a photo op. Best for the last. இது மியூசிக் வீடியோ சாங்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஷார்ட் ஃபிலிம்ஸ், வெப் சீரீஸ், ஆவண படங்கள் இது மட்டும் இல்லாமல் ஒரு திரைப்படத்துக்கும் இசையமைச்சிருக்கும் அதுக்கான மியூசிக் ரைட்ஸ் வந்து டெஃப்ராக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. அந்த ஸ்பெஷலான மூமெண்ட்டை வந்து இங்கே நம்ம லான்ச் பண்ணிடலாம். அதற்காக மரியாதைக்குரிய தயாரிப்பாளர் மற்றும் கல்வியாளர் திரு ஐசரி கணேசன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுடன் இணைந்து நம்மளுடைய கெஸ்ட் ஆஃப் ஆனர்ஸ் எல்லாருமே மேடைக்கு வந்துடலாம். ரவி சார், விஜய் ஆண்டனி சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். விஷ்ணு விஷால் சாரையும் மேடைக்கு அழைக்கிறோம். Thanks for all the support and yes, subscribe to DefRocks official and support all the artists. Thank you guys, thanks for all the guests, thank you press, thank you media. Ellarku enoda nandriye therivichikira indha initiative vandu neenga ellarum beautiful ah iniki pannitinga. So thank you guys, thank you so much, thanks a lot, see you.